ஹாய் செல்லம்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மை ரோபோட் அப்படிங்கிற போயம். செல்லம்ஸ், இப்போ நீங்கள் எங்கூட பாட போகிறீங்க, சரியா? இந்த போயம் நீங்கள் பாடிட்டு அதுக்கப்புறம் இதோட எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுக்கலாம். பாடலாமா செல்லம்ஸ்? ஸ்டார்ட். ஐ ஹாவ் எ ரோபோட் பிக் அண்ட் ஸ்ட்ராங், பிக் அண்ட் ஸ்ட்ராங், பிக் அண்ட் ஸ்ட்ராங். Watch now how it walks along with a nice rhyming song. I have a robot smart and tall, smart and tall, smart and tall. Watch now how it welcomes all with a nice greeting call. It has wheels go front and back, front and back, front and back. Watch now how it keeps the sack in every little rack. Never it takes food and rest, food and rest, food and rest. Watch now how it works its best with all same zest. Nalla ka chellams? Okay chellams, ini nama explanation paakalam. Vaanga poem kulla polam. Ungalku ellathukku therinjirukum robot na enna appdi. Robot is a machine. Robot vandu oru machine. நம்ம என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாலும், என்ன வேலை கொடுத்தாலும் அது என்ன பண்ணுனா அது செய்யும். இப்போ ரோபோட்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மெடிக்கல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, மிலிட்ரியில் கூட யூஸ் பண்ணுறாங்க. மனிதர்களால் செய்ய முடியாத கஷ்டமான வேலைகள் கூட அந்த ரோபோட்னால் செய்ய முடியும். இதை பற்றின போயம் ஒன்று நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகே வச்சலம்ஸ், பாருங்கள். மை ரோபோட். ஐ ஹாவ் எ ரோபோட் பிக் அண்ட் ஸ்ட்ராங், பிக் அண்ட் ஸ்ட்ராங், பிக் அண்ட் ஸ்ட்ராங். அதாவது வந்து ஆத்தர் சொல்கிறாரு, எங்கிட்ட ஒரு ரோபோட் இருக்குது, அது எப்படி இருக்குது, பிக் அண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னா பெருசாகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பிக் அண்ட் ஸ்ட்ராங்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னா, இந்த அப்ஜெக்டிவ்ஸை நீங்கள் நல்லா உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லைன், வாட்ச் நோ ஹவ் இட் வாக்ஸ் எலாங், அது எப்படி என் கூட நடக்குதுன்னு பாருங்கள். வித் ஏ நைஸ் ரைமிங் சாங், அது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், நல்ல ஒரு நல்ல இசையுடன் கூடிய ஒரு பாடலுடன் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரைமிங்காக இருக்கும். ஸ்ட்ராங், எலாங், சாங் அப்படின்னு சொல்லி ரைமிங்காக இருக்கும். இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஸ்டான்ஸா. இனி நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா என்னன்னு பார்க்கலாம். ஐ ஹாவ் எ ரோபோட் ஸ்மார்ட் அண்ட் டால், ஸ்மார்ட் அண்ட் டால், ஸ்மார்ட் அண்ட் டால். அதாவது அந்த ரோபோட் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஹைட்டாக, ரொம்ப ஸ்மார்ட்டாக பார்க்குறக்கு அழகாக இருக்குது. வாட்ச் நோ ஹவ் இட் வெல்கம்ஸ் ஆல், அந்த ரோபோட் எப்படி அழகாக வரவேற்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. வித் ஏ நைஸ் கிரீட்டிங் கால், நல்ல கிரீட்டிங்ஸ் வேர்டில் அது வரவேற்குது. அதனால் விசிட்டிங் பீப்புளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் ஏ மாடல் ஆஃப் ஏ ஹியூமன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுலேயும் பாருங்கள், லாஸ்ட் வேர்டு டால், ஆல், கால், இது வந்து ரைமிங் வேர்டாக வருது. நெக்ஸ்ட்டு தேர்ட் பேரா, இட் ஹேஸ் வீல்ஸ் கோ ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக். அதுக்கு என்ன இருக்குது, வீல்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, ஃப்ரண்ட்லேயும் போகுது, பேக்லேயும் வருது, ஃப்ரண்ட்லேயும் போகுது, பேக்லேயும் வருது, இப்படியே போயிட்டுருக்கு. வாட்ச் நோ ஹவ் இட் கீப்ஸ் த சேக் இன் எவ்ரி லிட்டில் ரேக், அது எப்படி கொண்டு போய் அந்த சேக், திங்ஸோடு இருக்கிற சேக்கை எவ்வளோ அழகாக கொண்டு போய் அதை ஒரு சின்ன ரேக்கில் வைக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுலேயும் பாருங்கள், லாஸ்ட் வேர்டு பேக், சேக், ரேக், இது வந்து ரைமிங்காக வருது. நெக்ஸ்ட் பேரா, நெவர் இட் டேக்ஸ் ஃபுட் அண்ட் ரெஸ்ட், ஃபுட் அண்ட் ரெஸ்ட், ஃபுட் அண்ட் ரெஸ்ட். இது ஒரு நாளும் இதுக்கு வந்து உணவு தேவையில்லை, ரெஸ்ட்டும் தேவையில்லை. வாட்ச் நோ ஹவ் இட் ஒர்க்ஸ் இட்ஸ் பெஸ்ட், அது எவ்வளோ அழகாக வேலை செய்யுது பாருங்கள். இட் ஆல் சேம் ஜெஸ்ட், அதாவது வந்து சோர்வடையாமல் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக செய்யுது பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுலேயும் லாஸ்ட் வேர்டு ரெஸ்ட், பெஸ்ட், ஜெஸ்ட் அப்படின்னு வருது. இதுவும் ரைமிங் வேர்டாக வருது. எப்பவுமே போயமில் வந்து நமக்கு எப்படி வரும்னா, லாஸ்ட்டில் மேக்ஸிமம் நமக்கு வந்து ரைமிங் வேர்டாக தான் வரும். செல்லம்ஸ், அடுத்தது நம்ம மீனிங்ஸ் பார்க்கலாம். ஸ்ட்ராங், பவர்ஃபுல். வாட்ச், லுக்கட் ஆர் அப்சர்வ் அட்டன்டிவ்லி, நீங்கள் வந்து லுக்கட்னு எழுதிக்கிங்க, அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்மார்ட், ஃபேஷனபிள், ரேக், ஷெல்ஃப் அல்லது ஸ்டாண்ட், ஷெல்ஃப் ஆர் ஸ்டாண்ட். ஜெஸ்ட், கிரேட் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு மேட்ச் தி ரைமிங் வேர்ட்ஸ், டால், ஆல், சாங், எலாங், ரேக், சேக், ரெஸ்ட், பெஸ்ட். இது ஆல்ரெடி நான் மேட்ச் பண்ணி வச்சுட்டேன், அதனால் நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பார்க்கலாம்.
அதுலேயும் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஐ ஹாவ் அ ரோபோட் பிக் அண்ட் ஸ்ட்ராங். செகண்ட் ஒன், ஐ ஹாவ் அ ரோபோட் ஸ்மார்ட் அண்ட் டால். தேர்டு, இட் கீப்ஸ் த சாக் இன் எவ்ரி லிட்டில் ரேக். ஃபோர்த்து, இட் நெவர் டேக்ஸ் ஃபுட் அண்ட் ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ். வாட் டஸ் இட் சிங்? இட் சிங்ஸ் ஏ நைஸ் ரைமிங் சாங். செகண்ட் க்வெஸ்சன், ஹவு டு த வீல்ஸ் கோ? த வீல்ஸ் கோ ஃப்ரண்ட் அண்ட் பேக். தேர்ட் க்வெஸ்சன், டஸ் இட் ஒர்க்ஸ் இட்ஸ் பெஸ்ட்? எஸ் இட் ஒர்க்ஸ் இட்ஸ் பெஸ்ட். ஃபோர்த் க்வெஸ்சன், ஹவு டஸ் இட் வெல்கம் ஆல்? இட் வெல்கம்ஸ் ஆல் வித் எ நைஸ் கிரீட்டிங் கால். இந்த போயம் அவ்வளோதான். நீங்கள் தினமும் சொல்ல வேண்டிய ஒரு பொன்மொழி. தாயை சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஓகே செல்லம்ஸ், திரும்ப இந்த போயமை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லம்ஸ்.